இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை சிறையில் வாடும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி வழக்கறிஞர் சிஜின் என்பவர் தொடர்ந்துள்ள மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணை செய்து வருகிறது. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் அனிருதா போஸ் மற்றும் விக்ரம்நாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான சிஜின் 90க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதால் அவர்களது குடும்பத்தினர் வருமானம் இன்றி தத்தளிப்பதாக கூறினார். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினரின் தாக்குதல்களும் துப்பாக்கிச் சூடுகளும் தொடர்வதாக முறையிட்ட வழக்கறிஞர் இந்த பிரச்சினையை தீர்க்க உடனடியாக ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுமாறு கூறினார். இதற்கு பதிலளித்த சொலிசிட்டர் ஜெனரல் நடராஜன், இது இரு நாடுகள் தொடர்புடைய பிரச்சினை என்பதால் ஒன்றிய அரசு இராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தைகளுக்கு முயற்சி செய்து வருவதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், எத்தனை காலம்தான் தமிழக மீனவர்கள் இலங்கையில் சிறையில் அவதிப்பட வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். பின்னர் தமிழக மீனவர்களை மீட்பது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை அக்டோபர் 14 தேதிக்கு ஒத்திவைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.